டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மெயின் டிஷ்ஷோ சைட் டிஷ்ஷோ இல்லை, எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரே டிஷ் தான். ஏன்னா இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நமக்கு குழம்பு வேண்டாம், கூட்டு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதை வச்சு ஒரு தட்டு சோறை அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் சம்மந்தின்னு சொல்லுவாங்க, நார்மலாக நம்ம ஊர்களில் துவையல்னு சொல்லுவோம். எப்பவும் நம்ம பண்ணுறது தான். ஆனால் இந்த பிக் பாஸ் சீசனுக்கு அப்புறம் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். அந்த துவையல் அப்படின்னா கேரளாவில் வந்து சம்மந்திம்பாங்க, நம்ம துவையலும்போம். அப்படி இலங்கை பக்கம் போயிட்டோன்னா சம்பலும்பாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது நல்லா எல்லாமே பச்சையாக தான் பண்ண போகிறோம், நல்லா அருமையாக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கப்பு போல் உரிச்ச வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம். இடையில வந்து 100 கிராம் இருக்கும் இடைன்னு பார்த்தா. அடுத்து வந்து ரெண்டு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா இந்த மாதிரி சைஸில் வெட்டி உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சமாக, இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்பையும் போட வேண்டாம். கொஞ்சமாக புளி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த தோடு ஈடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சேர்த்துடலாம். கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து, அதையும் உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. வெள்ளைப்பூடு பொதுவாக வந்து அந்த சம்மந்தியில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இது நம்ம ஸ்டைலுன்றதுனால நம்ம வந்து வெள்ளைப்பூடு போட்டு துவையல் பண்ணும்போது தான் நமக்கு அந்த நம்ம ஏரியா டேஸ்ட் நமக்கு வரும். அதனால் நம்ம வந்து சின்னதாக இந்த மாதிரி 2 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு 8 போல் வரமிளகா எடுத்திருக்கேன். நல்லா செவன்னு இருக்க வரமிளகா எடுத்திருக்கேன். 8 போல் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்தை எடுத்தாங்கன்னா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி துண்டு 2 இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா சீவிட்டு கழுவிட்டு அதை நல்லா பொடிசாக வெட்டிட்டு இந்த மாதிரி இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் உப்பு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி அதில் இருக்கிற அந்த மேலே வரைக்கும் நம்ம தேங்காய் பூ போடும்போது உயரமாக இருக்கும், அரைச்சிக்கலாது. இதை நல்லா அரைச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டோம்னா அடுத்து தேங்காய் போட்டு அரைக்கும் போது நம்ம மிக்சி ஜாரு கரெக்டாக அந்த கொள்ளளவு சரியாக இருக்கும். ரெண்டாவது அந்த வத்தல் மிளகா வத்தல்லாம் கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுக்கும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா அந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ், கொஞ்சம் பெரிய தேங்காய் தான், அதை எடுத்து பூவாக துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நம்ம இப்போ தேங்காய் துருவல் எல்லாத்தையும் நல்லா உள்ளே சேர்த்துட்டு மேலே வந்து கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய், நல்லா செக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது அந்த கேரளா ஸ்பெஷலு, இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த இதில் அரைப்பாங்க. நம்ம ஏரியாவில் வந்து நம்ம அம்மியில் தான் அரைப்போம். அம்மியில் அரைக்கிறனால இந்த டைப்பில் நம்ம எடுத்து அம்மியில் அரைச்சிட்டு கூட நம்ம கடைசியாக எண்ணெயில் உழைப்பிக்கலாம். இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. அந்த தேங்காய் துருவலை போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. இங்கே வந்து அப்பப்போ அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே அரைங்க. இல்லைன்னா ஒரே பக்கமாக செம்மி சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய அரைச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு சூப்பராக அந்த அளவுக்கு அரைச்சிருச்சு. இந்த இடத்துல நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம், நம்ம போட்ட அளவில் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு இதில் வலிச்சு போட்டுக்கிடுவோம். மஞ்சட்டி மூடி நமக்கு புதுசு, எல்லாத்தையுமே வலிச்சு தட்டிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லலை, தண்ணி நம்ம அரைக்கும் போது எந்த இடத்துலையும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். அது எதுக்குன்னா அப்படியே உருட்டுறதுக்காக, துவையல்னா அப்படியே உருட்டுறதுக்காக தேய்ச்சிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன அளவில் எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம். எல்லாம் பச்சையாக போட்டு நல்லா சூப்பராக தயாராக இருக்குது. நல்லா ஒரு சுடுசாதத்தில் போட்டு நம்ம அப்படியே பிணைஞ்சு அரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க. எதுனாலும் சரி செம்மையாக இருக்கும். அப்படி உருட்டி நடுவில் வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பாருங்க. இதோட சுவை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு பச்சை துவையல் இந்த அளவுக்கு அருமையா இருக்கு. ஏப்பா சொல்ல முடியாது, நல்லா அருமையான டேஸ்ட். எதுவுமே இல்லை நம்ம வீட்டுல, குழம்பு வைக்க வேண்டாம்னா இந்த மாதிரி ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. விட மாட்டாங்க சோறுன்னா, விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா அருமையா தயாராகிருக்கு. இப்போ நம்ம எல்லாமே பச்சையா போட்டு பண்ணியிருக்கனால இதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் ஸ்டாக் வைக்க முடியாது. நம்ம இப்போ காலையில பண்றோம்னா எல்லாருக்கும் சேர்ந்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஏன்னா அந்த நம்ம வந்து எல்லாமே பச்சையாக தான் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் நேராக அந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் தேங்காயெல்லாம் போட்டிருக்கனால அது கொஞ்சம் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் முடிக்கிற அளவுக்கு அதை சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு தயார் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுங்க. நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் நம்ம டீ கடை கிச்சன் சேனலை பார்த்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தாலும் எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம், இது நம்ம ஒரு ரெசிபினாலும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.